விலகும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி டிப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் May 3rd கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைனா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும். முதல் கேள்வி: யுனெஸ்கோவின் உலக பத்திரிகை சுதந்திர விருது 2023 பெற்ற நர்கேஸ் முகமதி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈரான். ஸோ ரீசெண்டாக யுனெஸ்கோவின் உலக பத்திரிகை சுதந்திர விருது 2023 ஈரான் நாட்டைச் சேர்ந்த பத்திரிகையாளர் நர்கேஸ் முகமதிக்கு வழங்கப்பட்டிருக்கு. 3 Impressive இரானியன் உமன் ஜேர்னலிஸ்ட் அவார்டு 2023 யுனெஸ்கோ கில்லர்மோக்கான வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ். ஸோ கவனிங்க, யுனெஸ்கோவின் உலக பத்திரிகை சுதந்திர விருது 2023 3 ஈரானிய பெண் பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, சிறையில் இருக்கக்கூடிய 3 ஈரானிய பெண்களான நில்லுஃபோர் ஹமேடி, எலாஹா முகமதி, நர்கேஸ் முகமதி, இந்த 3 பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கேன். எதுக்காக இவங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஈரானில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்களில் இவங்களுடைய அர்ப்பணிப்புக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கேன். அடுத்ததாக விருது குறித்து பார்த்தோம்னா, இந்த யுனெஸ்கோவின் உலக பத்திரிகை சுதந்திர விருது வந்து கில்லர்மோக்கானா அப்படிங்கிறவருடைய பெயரில் வழங்கப்படுது. ஸோ கில்லர்மோக்கானா அப்படிங்கிறவர் யாருன்னா, 1986 படுகொலை செய்யப்பட்ட கொலம்பிய பத்திரிகையாளர் தான் கில்லர்மோக்கானோ. ஸோ இவருடைய பெயரில் தான் இந்த யுனெஸ்கோவின் உலக பத்திரிகை சுதந்திர விருதானது வழங்கப்படுது. யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பத்திரிகை சுதந்திரத்துக்காக சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு தான் இந்த யுனெஸ்கோவின் உலக பத்திரிகை சுதந்திர விருதானது வழங்கப்படுது. அடுத்ததாக யுனெஸ்கோவின் இயக்குனர் ஜெனரலாக இருப்பவங்க யாருன்னா, ஆட்ரியா சோலே. ரீசன் நியூஸ்: ஸோ புகழ்பெற்ற கிராமி விருதுனை 3rd முறையாக வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை ரிக்கி கேட்ச் பெற்றிருக்காரு. அடுத்து இந்த ஆண்டுக்கான ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்நாள் சாதனையாளர் விருதானது டி கே ரங்கராஜன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கேன். உங்களுக்கான கேள்வி: இந்த ஆண்டு எத்தனையாவது ஆஸ்கார் விருதுகள் வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. 2nd கேள்வி: நாட்டின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1954. ஸோ நம்ம நாட்டில் வழங்கப்படக்கூடிய உயர்ந்த விருதுகளில் ஒன்று தான் பத்ம விருதுகள். இது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா, 1954. ஸோ கவனிங்க, நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடியரசு தினத்தை முன்னிட்டும் பத்ம விருதுகள் வழங்கப்படுது. பத்ம விருதுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ, இவை தான் பத்ம விருதுகள். ஸோ நம்ம நாட்டிலே வழங்கப்படக்கூடிய உயரிய விருது எதுனா பாரத ரத்னா. அதுக்கு அடுத்தபடியாக 2nd உயரிய விருது பத்ம விபூஷன், 3rd உயரிய விருது பத்ம பூஷன், 4th உயரிய விருது தான் பத்மஸ்ரீ. ஸோ இந்த பத்ம விருதுகள் எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1954. மேலும் இந்த பத்ம விருதுகள் பார்த்திங்கன்னா, கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல், பொறியியல், பொது விவகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து துறைகளிலும் சிறந்த மற்றும் அசாதாரண சாதனைகள் மற்றும் சேவைகளுக்காக வழங்கப்படுது. இந்த ஆண்டு வழங்கப்பட்ட பத்ம விருதுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, 6 பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. 9 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 91 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆண்டு பத்ம விருதுகள் பெற்றவங்களில் 19 பேர் வந்து பெண்கள், 7 பேருக்கு மரணத்துக்கு பின் இந்த பத்ம விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. அதில் பிரபல பாடகி வாணி ஜெயராமுக்கு வந்து கலைக்காக பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ எதுக்காக இந்த பத்ம விருதுகள் குறித்து பார்க்குறோன்னா, அடுத்த ஆண்டு 2024 பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் கோரியிருக்கு. 3rd கேள்வி: சரத்பவார் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா. ஸோ சரத்பவார் அப்படிங்கிறவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர். சரத்பவார் ஸ்டெப்ஸ் டவுன் ஆஸ் என்சிபி சீஃப். அதாவது பார்த்தீங்கன்னா, தேசியவாத காங்கிரஸ் தலைவராக இருந்த சரத்பவார் வந்து இப்போ அந்த பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காரு. ஸோ இவர் தான் இந்த கட்சியை 1999 தொடங்கியிருக்காரு. இப்போது அந்த கட்சியோட தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காரு. இந்த சரத்பவார் பற்றி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக 4 பதவி வகித்திருக்காரு. மேலும் இவர் வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் வேளாண் துறை அமைச்சராக பணியாற்றியிருக்காரு. 4th கேள்வி: செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜெஃப்ரி ஹிண்டன். ஸோ செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, செயற்கை நுண்ணறிவோட தந்தை அப்படின்னு போற்றப்படுபவர் யார்னா ஜெஃப்ரி ஹிண்டன் அப்படிங்கிறவர்.
ஜெஃப்ரி ஹிண்டன் லீவ்ஸ் கூகுள் வார்ன்ஸ் அபவுட் தி டேஞ்சர்ஸ் ஆஃப் ஏஐ. ஸோ ஏஐ அப்படின்னா என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவின் தந்தை அப்படின்னு போற்றப்படுபவர் தான் ஜெஃப்ரி ஹிண்டன். இப்போ இந்த ஜெஃப்ரி ஹிண்டன் பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனத்தில் செயற்கை நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றி வந்த நிலையில் இப்போ அந்த பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. மேலும் அவர் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தொலைப்பதனால மனித குலத்துக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சிருக்காரு. ஐந்தாவது கேள்வி, உலக பொருளாதார அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1971. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லுவாங்க, உலக பொருளாதார அமைப்பு. இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1971. எக்கனாமிஸ்ட் டிவைடட் ஓவர் குளோபல் ரெக்கவரி, இந்தியா டு பெனிஃபிட் ஃப்ரம் சப்ளை செயின் சேஞ்சஸ், WEF சர்வே. ஸோ இதில் WEF அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், அதாவது உலக பொருளாதார அமைப்பு. இந்த உலக பொருளாதார அமைப்பு பார்த்திங்கன்னா தலைமை பொருளாதார நிபுணர்கள்ட்ட ஆய்வு மேற்கொண்டு அதற்கான அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இந்த ஆய்வு அறிக்கையின்படி அந்த நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆண்டு பல நாடுகளில் வாழ்க்கை செலவு அப்படிங்கிறது தொடர்ந்து கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வாங்க, இப்போது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் பற்றி பார்த்தோன்னா, இது 1971 நிறுவப்பட்டிருக்கு. இதை நிறுவியவர் யார்னா க்ளவுஸ் ஸ்வாப் அப்படிங்கிறவர். ஸோ இவர் யார் அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த பொருளியல் பேராசிரியர். நெக்ஸ்ட், இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் கொலோனியில் இருக்குது. இதோடைய சேர்பர்சன் தலைவர் யார்னா போர்ச் ஃப்ரெண்டே அப்படிங்கிறவர். ஓகே, இந்த உலக பொருளாதார அமைப்பு வந்து தலைமை பொருளாதார நிபுணர்கள்ட்ட ஆய்வு மேற்கொண்டாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆய்வில் 45% நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆண்டு உலகளாவிய பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் விநியோக முறை மாற்றங்கள்னால நம்ம இந்தியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, மெக்சிகோ, துருக்கி, வியட்நாம், போலந்து போன்ற நாடுகள் வந்து பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 76% நிபுணர்கள் வந்து பல நாடுகளில் வீட்டு வசதி, உணவு, மருத்துவம் இந்த மாதிரியான அடிப்படை செலவுகளை உள்ளடக்கிய வாழ்க்கை செலவு தொடர்ந்து கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. ரீசன் நியூஸ், ஸோ 2050 பருவநிலை மாற்றத்தின் காரணமாக அதிக அளவு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய முதல் 50 மாநிலங்களில் நம்ம இந்தியாவின் 9 மாநிலங்கள் இடம்பெற்றிருக்கு. அடுத்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்ஒர்க் வெளியிட்டுள்ள 146 நாடுகள் அடங்கிய 2023 உலக மகிழ்ச்சி குறியீட்டில் நம்ம இந்தியா 136 இடத்தை பிடிச்சிருக்கு. 6வது கேள்வி, அமெரிக்காவுக்கு மாணவர்களை அதிக எண்ணிக்கையில் அனுப்பும் நாடுகளில் முன்னணியில் உள்ள நாடுகள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா, சீனா. ஸோ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து பல நாடுகள்லேருந்து மாணவர்கள் படிப்பதற்காக அனுப்பப்படுறாங்க. அதில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னா நம்ம இந்தியாவும் சீனாவும். கவனிங்க, இப்போது அமெரிக்காவுக்கு பார்த்திங்கன்னா மாணவர்களை அதிக எண்ணிக்கையில் அனுப்பக்கூடிய நாடுகளில் நம்ம இந்தியாவும் சீனாவும் முன்னணியில் இருக்குது. அதில் பர்டிகுலராக கடந்த ஆண்டு 2022 அமெரிக்காவில் கல்வி பயின்ற இந்திய மாணவர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரிச்சிருக்கு. அதே டைமில் சீன மாணவர்களின் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்திய மாணவர்கள் 64,300 பேர் வந்து அமெரிக்காவில் கல்வி பயின்றுருக்காங்க. அதுவே சீன மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து 24,796 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவில் பயிலக்கூடிய வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை வந்து கடந்த ஆண்டு 7.8% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா குறிப்பாக கலிஃபோர்னியாவில் கடந்த ஆண்டு மட்டுமே 225,173 வெளிநாட்டு மாணவர்கள் அதிகபட்சமாக கல்வி பயின்றுருக்காங்க. மேலும் அமெரிக்காவில் பயிலக்கூடிய மொத்த வெளிநாட்டு மாணவர்களில் 46% வந்து நம்ம இந்தியா சீனாவை சேர்ந்தவங்க. 7வது கேள்வி, உலக பத்திரிகை சுதந்திர தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி 3rd. ஸோ ஆண்டுதோறும் 3rd உலக பத்திரிகை சுதந்திர தினமானது அனுசரிக்கப்படுகிறது. வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே, உலக பத்திரிகை சுதந்திர தினம், இந்த தினம் பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் 3rd அனுசரிக்கப்படுது. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் என்னென்னா ஷேப்பிங் ஏ ஃபியூச்சர் ஆஃப் ரைட்ஸ், ஷேப்பிங் ஏ ஃபியூச்சர் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ரீசன் நியூஸ், ஸோ 2022 உலக பத்திரிகை சுதந்திர குறியீடை வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ருக்கு. இந்த குறியீட்டில் நார்வே நாடு தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம இந்தியா 150 இடத்தை பிடிச்சிருக்கு. 8வது கேள்வி, மிஸ் கூவாகம் 2023 தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கே நிரஞ்சனா. ஸோ மிஸ் கூவாகம் 2023 திருநங்கை கே நிரஞ்சனா என்பவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நிரஞ்சனா ஃப்ரம் சென்னை கிரவுண்ட் மிஸ் கூவாகம்.
ஸோ ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கிராமத்தில் வந்து மிஸ் கூவாகம் 2023 அப்படிங்கிற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியானது நடைபெறுது. இதில் இந்த ஆண்டுக்கான மிஸ் கூவாகமாக சென்னையை சேர்ந்த திருநங்கை கே நிரஞ்சனா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இரண்டாம் இடம் பிடித்தவங்க யாருன்னா சென்னையை சேர்ந்த ஜி திஷா அப்படிங்கிறவங்க. அடுத்த தேர்ட் பிளேஸ் யாருன்னா சேலத்தை சேர்ந்த இ சாதனா என்பவங்க. ஸ்டார் நியூஸ். ரீசெண்டாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலைகளோட விவரத்தை கியூஆர் குறியீடு மூலமாக அறிந்து கொள்ளும் வசதியை தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த வசதியை செய்தி மக்கள் தொடர்பு துறை தான் ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு முழுக்க இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் தேர்வுக்காக சியு சயான் அப்படிங்கிற ஒருங்கிணைந்த வலைதளத்தை யூஜிசி அதாவது பல்கலைக்கழக மானிய குழு அறிமுகம் செஞ்சுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கைதிகளுக்கு வந்து தூக்கு மூலமாக தண்டனை நிறைவேற்றும் நடைமுறையை மறு ஆய்வு செய்கிறதுக்காக நிபுணர் குழு ஒன்று அமைக்கிறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. நெக்ஸ்ட் சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மேயர் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மக்களை தேடி மேயர் திட்டத்தின் கீழ் வந்து பொதுமக்கள்கிட்ட நேரடியாக கோரிக்கை மனுக்களை மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா அவர்கள் வந்து பெற இருக்காங்க. ரிவிஷன் முதல் கேள்வி. யுனெஸ்கோவின் உலக பத்திரிகை சுதந்திர விருது 2023 பெற்ற நர்கேஸ் முகமதி எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரான். இரண்டாவது கேள்வி. நாட்டின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1954. மூன்றாவது கேள்வி. சரத்பவார் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர்? ஆன்சர் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. நான்காவது கேள்வி. செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெஃப்ரி ஹிண்டன். ஐந்தாவது கேள்வி. உலக பொருளாதார அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1971. ஆறாவது கேள்வி. அமெரிக்காவுக்கு மாணவர்களை அதிக எண்ணிக்கையில் அனுப்பும் நாடுகளில் முன்னணியில் உள்ள நாடுகள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா சீனா. ஏழாவது கேள்வி. உலக பத்திரிகை சுதந்திர தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி 3 மே. எட்டாவது கேள்வி. மிஸ் கூவாகம் 2023 தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கே நிரஞ்சனா. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.